ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான டாபிக். டிக் ஃபீவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா காமனாக எல்லா டாக்ஸுமே டிக் ஃபீவர் வந்திருக்கு. ஸோ அது எப்படி நம்ம நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன், நான் என்னென்ன பண்ணுறேன்றதை பற்றி தான் நான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிக் ஃபீவரில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிக் ஃபீவர் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்ன்ட்டு. டிக் ஃபீவர் வந்தால் காமனாக எல்லா டாக்ஸுமே ஃபீவர் இருக்கும். லாஸ் ஆஃப் அப்படைட். லாஸ் ஆஃப் அப்படைட்னா ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருக்கும். லைக் நமக்கு எப்படி ஃபீவர் ஒன்றுனா சாப்பிடாம இருக்கோமோ அதே மாதிரி தான். சில சமயம் வாமிட்டிங் இருக்கும், டயரியா இருக்கும், அப்நார்மல் ப்ளீடிங் இருக்கும், அதாவது லைக் நோஸ் ப்ளீடிங் நிறைய இருக்கும், அப்படியே தார தாரையாக கொட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சிவியர் கேஸ் எங்கே போய் விடும்னா வலிப்பில், அதாவது சீஷர்ஸில் கொண்டு போய் விடுச்சோம். ஸோ இதுதான் தான் இதோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம ஏர்லியராக பார்த்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த டிக் ஃபீவர் வந்துச்சு, இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். இந்த டைமில் என் டாகுக்கு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து டாக் வந்து சாப்பிடாது. ஆஸ் சூன் அஸ் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண பிறகு டாக்கு லைட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்ட பிறகு மண்ணீரல் தாராளமாக தரலாம். மண்ணீரல் கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, பிளட் கவுண்ட் அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் பீஃப் மண்ணீரலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மட்டன் மண்ணீரலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ மண்ணீரல் வந்து இந்த டைமில் நிறைய கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்களை டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் ரொம்ப டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லைக் இளநீர் கொடுக்கலாம். ரெண்டாவது வாட்டர்மெலன், நல்ல ஃப்ரூட் கண்டென்ட்டாக, அதாவது தண்ணி கண்டென்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து குளுக்கோஸ் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பார்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் என்னோட டாக்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு. இந்த டைமில் டாக்ஸ் வந்து ரொம்ப ஃபுட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் மண்ணீரல் கொடுக்க சொல்கிறேன். வெறும் மண்ணீரலே கொடுத்தா கூட போதும், நல்ல ரிசல்ட் வரும். அந்த மண்ணீரலில் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து தேர்ட் டே வந்து நீங்கள் மண்ணீரல் மட்டும் கொடுக்குறீங்கன்னா, ஃபோர்த் டே வந்து லைட்டாக அதில் கொஞ்சம் ட்ரை ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்யூன் பவரும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ மண்ணீரல் ரொம்ப முக்கியம் இந்த டைமில். இப்போ அடுத்த ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கர்ட் ரைஸில் பொமோக்ரானேட் போட்டு கூட நம்ம கொடுக்கலாம். நல்லா கர்ட் ரைஸ், சாதத்தை கம்மியாக போட்டு நல்லா ஒரு திக்கான கர்டை வந்து லைட்டாக உப்பு போட்டு அந்த பொமோக்ரானேட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட டாக்ஸ் வந்து இந்த டைமுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி, ட்ரிப்ஸ் போட போட பசி வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களோட பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் டைம் செக் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பிளட் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். அதனால நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாலே போதும். டிக் ஃபீவருக்கான கரெக்டான ஃபுட்ஸ் இதுதான். நான் ட்ரை பண்ணி நான் என் டாக்ஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் இதுதான் பெஸ்ட் ஃபுட்டுன்னு எனக்கு தெரியும். இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, டிக் ஃபீவர் வந்தால் டாக்ஸை கியூர் பண்ண முடியுமா? இப்போ நம்ம டிக் ஃபீவர் வந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்க்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் கியூரபிள் தான். நீங்கள் டிக் ஃபீவர் ஒன்ஸ் ஒரு டாக் வந்து ஒரு ரெண்டு நாள் டல்லாக இருந்தாலே நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது டாக்டர்ஸே அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி வீக் வந்து டாக்ஸ் இந்த மாதிரி டிக் ஃபீவர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எவ்ரி வீக் வந்து டாக்டர்ஸே உங்களுக்கு பிளட் கவுண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளட் செக்அப்லேயே உங்களுக்கு வந்து டிக் ஃபீவர் என்ன சிவியராக இருக்குன்றது தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த டிக் ஃபீவர் வந்து ட்ரீட் பண்ணாமல், அதாவது கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இது வந்து டெத்தில் கூட போய் முடியும். ஸோ அதனால டிக் ஃபீவரை எவ்வளோ சீக்கிரம் ஏர்லியராக நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அதனால தான் இட்ஸ் கியூரபிள் தான். ஏர்லியாக பண்ணும்போது கண்டிப்பாக இது கியூரபிள் தான். இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இது எத்தனை நாளில் கியூர் ஆகும்? நிறைய பேருக்கு அது தெரியும், எத்தனை வாரத்தில் எத்தனை நாளில் கியூர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது கியூரபிள் நான் சொல்லிட்டேன் ஏர்லியராக பார்க்கும்போது. ஸோ எத்தனை நாளில் கியூர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் லைக் 3 weeks ஆகும். ஏன் 3 weeks? எவ்ரி வீக் வந்து டாக்டர் வந்து நீங்கள் வெட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அவர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் கவுண்ட் எடுப்பாங்க, அதாவது பிளட் செக்அப் எடுப்பாங்க. பிளட் செக்அப் எடுக்கும் போது அதில் டாகோட பிளட் கவுண்ட் வந்து கம்மியாகும் போது கண்டிப்பாக செகண்ட் டைமும் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 தடவை கம்பல்சரி வந்து பிளட் செக்அப் எடுக்கிற மாதிரி தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது டிக்கு கடிச்சாலே ஃபீவர் வருமானு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. டிக்கு கடிச்சாலும் ஃபீவர் வராது. இன்ஃபெக்டட் டாக் கிட்டேருந்து வந்து வர டிக்கு கடிச்சாதான் ஃபீவர் வரும். ஸோ அதனால டிக் ஃபீவரோட சடன் உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கனாலே ஃபீவர் தான். ஸோ அதனால அந்த ஃபீவரை மட்டும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாமல் 2 days டாக் சாப்பிடலன்னா உடனே டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டிக்கு வந்து உள்ளே போய் இன்டீரியர் ஆர்கன்ஸை கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஏர்லியராக பார்த்து அதை கியூர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, கேன் டிக் ஃபீவர் காஸ் டெத் இன் டாக்ஸ்? அதாவது டாக்ஸ் இறக்குற அளவுக்கு போகுமான்னு கேட்டால்,
கண்டிப்பா. ஏன்னா டாக்ஸோட சிவியாரிட்டி, அதாவது அந்த டிக் ஃபீவரோட சிவியாரிட்டி வந்து ஃபைனலா டெத்து தான். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பார்க்கும் போது பிரச்சனை இருக்காது, கியூரபிள் தான். அதே கொஞ்சம் விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து டாகுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், ரெண்டாவது அதன் ஃபீவர்னால சாப்பிடாம இருக்கும், ஸோ லாஸ் ஆஃப் அப்படைட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா நோஸ் ப்ளீடிங், அப்நார்மல் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். அதோட சிவியாரிட்டி தான் வலிப்பு, ஆஸ் ஐ டோல்ட் இன் சிம்டம்ஸ். அதுதான் நடக்கும், இங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் நடக்கும். ஸோ அந்த வலிப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெத் தான். பிகாஸ் நிறைய உங்க பிளட், உங்களோட பிளட் லாஸ் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிக் ஃபீவர்னாலே பிளட்டு தான், பிளட் கவுண்ட் தான் குறையும். ஸோ அதனால அனிமிக் ஆகி கண்டிப்பா டாக் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை வந்து கியூர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இதனால மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டிக் ஃபீவர் வந்த டாக்ஸை கியூர் பண்ணுறது ரொம்ப நல்லது, வராமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிக் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ பப்பிலேருந்து அடல்ட் டாக் வரைக்குமே மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பப்பியோட சொல்கிறேன். பப்பி வந்து ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து பப்பி ஸ்டேஜ் தான், வெரி ஏர்லி பப்பி ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டர் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணணும், டிக் பவுடர்னு ஒன்று வரும், அதை யூஸ் பண்ணணும். டெய்லி அவங்க உடம்பை செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அந்த பப்பி ஸ்டேஜில், அந்த ஸ்டார்டர் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்பாட் ஆன் யூஸ் பண்ணலாம். ஸ்பாட் ஆன் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பாட் ஆன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டாகு லிக் பண்ண முடியாத இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது கழுத்துக்கு கரெக்டாக கழுத்துக்கிட்ட லைட்டாக முடிய வெட்டிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்பாட் ஆன் அப்ளை பண்ணலாம் டாகு லிக் பண்ண முடியாத இடத்துக்கு. ஸ்பாட் ஆன் அப்ளை பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு அவங்களை குளிக்க வைக்கக்கூடாது. ஒன்று குளிக்க வச்சுட்டு ஸ்பாட் ஆன் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்பாட் ஆன் போட்டு ஒரு வாரமாச்சும் எடுத்துக்கோங்க குளிக்க வைக்காமல் இருந்தீங்கனாலே அது ஓகே. அதாவது எதுனா இது வந்து பப்பி ஸ்டேஜ், நான் பவுடர் சொன்னது ஸ்டார்டர் ஸ்டேஜ், இது வந்து பப்பி ஸ்டேஜ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ள, அதாவது ஒரு 1 இயர் வரைக்குமே நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, நான் என்ன யூஸ் பண்றேன்னா அடல்ட் டாக்ஸ்க்கு பிராவெக்டோன்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அது வந்து சைஸ் வேரியா இருக்கு, 0 to 10, 10 to 20, 20 to 40, அந்த மாதிரி சைஸ் வெரைட்டியா இருக்கு. ஸோ நான் அதுதான் யூஸ் பண்றேன். அது யூஸ் பண்ணும்போது 3 மந்த்ஸுக்கு வந்து டிக்ஸே வராது, ஆனால் அதில் போட்டிருப்பாங்க ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வேற ஒரு டேப்லெட் போடணும்னு. பட் நம்ம வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மந்த் எடுத்துக்கிறேன், பிகாஸ் அவங்க ஹெல்த் இஷ்யூவை பார்த்துட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மந்த் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் 4 மந்த் தான் நான் அடுத்த டேப்லெட்டே போடுறேன். ஆனால் இந்த பிராவெட்டோ யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு, ஏன்னா டிக்ஸு சுத்தமாக வரதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த பிராவெட்டோ டேப்லெட் யூஸ் பண்ணலாம், அதுவும் அடல்ட் டாக்ஸ் தான் யூஸ் பண்ணும், அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட கொஞ்சம் டாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 20 to 40 வாங்கி 8 பிரிச்சிருவேன். 8 பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன், பிகாஸ் எல்லாமே டாய் பிரீட்ஸ் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ இதெல்லாம் தான் இதோட மெடிசன்ஸ். நீங்கள் வந்து பவுடரே வந்து அடல்ட் ஸ்டேஜில் போடணும்னு நினச்சிங்கனாலும் முடியாது. ஸ்பாட் ஆன் கேட்குமா நினச்சிங்கனாலும், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் ஆனை விட அடல்ட் ஸ்டேஜில் பிராவெக்டோ தான் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் இதுதான் இந்த ஃபாலோஅப் ஸ்டெப்ஸு. இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமான டாபிக், ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க டாக்ஸ்க்கு ஃபீவர் வருதுன்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டதுனால இந்த டாபிக்கோட நான் மர்ச் பண்ணி சொல்றேன். ஃபீவர்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட பாடியில நீங்க எங்க செக் பண்ணோம்னா அவங்க காது கிட்ட, அவங்க காதுல வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீவர் இன்க்ரீஸ் ஆக அந்த காதோட கலரே உங்களுக்கு பிங்கிஷா மாறும். ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியும் டாக்ஸுக்கு ஃபீவர் ஹையா இருக்குன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரூலிங் ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி இலைக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது நோஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அடுத்தது நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பாஸில், அவங்களோட பாதத்தில் பார்க்கலாம். அந்த பாதத்துலேயும் சூடு தெரியும், வயிற்றுலேயும் தெரியும். எங்கே விசிபிள் ஏரியாவோ அந்த இடத்துல கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். முடி இல்லாத ஏரியாவில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து உத்தரவு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபீவர் ஓவராக இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கூல் பேக் வச்சு உத்தரவு கொடுக்கணும். அது எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா காதுல அந்த பாஸ்ல வச்சா போதும். அது ஏன்னா அந்த விசிபிள் ஏரியாவில் வைக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த கூலிங்னஸ் உள்ள இழுத்துக்கும். நமக்கு எப்படி ஃபீவர் வரும்போது நம்ம தலையில ஈர துணி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு போடணும். இதுக்கு தலையில வைக்கணும்னு அவசியம் கிடையாது, காதுலையும் அந்த பாஸ்லையும் வச்சா போதும். ஸோ அந்த விசிபிள் ஏரியால அந்த கூலிங்னஸ் வந்து நல்லாவே இழுத்துக்கும், ஃபீவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்.
சோ வீட்ல இருக்கும் போது நீங்க இத ஒருவேளை நீங்க கண்டிப்பா குடுக்கலாம். ஏன்னா எப்படியோ நீங்க ஈவினிங் ட்ரிப் சேர்த்து குடி போவீங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுல கொஞ்சம் ஹையா ஃபீவரா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா அந்த தண்ணி பேக் வச்சு நீங்க உத்தரம் கொடுக்கலாம், ஐஸ் பேக் வச்சு உத்தரம் கொடுக்கலாம். அந்த உத்தரம் கொடுக்குற ஏரியா வந்து காதும் பாசமா இருக்கணும். இப்ப அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நான் எப்படி என்னோட டாக்ஸுக்கு டிக்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா நான் ஒரு சில மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஒரு சிலது வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து டாக்ஸோட ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி விடும்போது கண்டிப்பா வந்து டிக்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அது ஒரு நல்ல ரிசல்ட்னு. பட் ஆனால் கண்ட்ரோல் ஆச்சு, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பாக வரல. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்ஸுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ளேவர் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்கள் எங்கேயாவது வாக்கிங் கூட்டு போகும்போதோ இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டு போகும்போதோ டாக்ஸோட ஸ்கின்ல லெமன் ஜூஸ் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கூப்பிட்டு போனீங்கன்னா டிக்ஸ் வந்து வராது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து டாக்ஸுக்கு டிக்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது தான், ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலியமாகவோ இல்லை வெளியில் இருக்கிறது மூலியமாக தான் டிக்ஸ் ஏற வரும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது தாராளமாக வந்து உங்கள் டாக்ஸோட ஸ்கின்ல வந்து ஒன்று லெமன் ஜூஸ் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கூப்பிட்டு போனால் டிக்ஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும், டிக்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டெப். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், பிகாஸ் நான் இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்ததுனால தான் இதை நான் தைரியமாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இதனால ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நீங்கள் லெமன் ஜூஸோ இல்லை இந்த இது பண்ணும்போது பிசு பிசுன்னு இருக்கும், அது நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்த பிறகு வெட்டாவில் வச்சு தொடச்சி விட்டாலே போயிடும், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் இது வந்து சிட்ரஸ் ஃப்ளேவர்னால டிக்ஸ் வந்து உங்களுக்கு வெளில கூட்டிகிட்டு போனால் கண்ட்ரோல் ஆகும், தைரியமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், வராது. சில கேசஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக் ஃபீவர் வந்து ஒரு கொரோனா மாதிரி, எப்படி கொரோனா வந்துட்டு போனால் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சில கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஃபீவர் வந்துட்டு போன பிறகு அவங்களோட அந்த அந்த டாகோட இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால டிக் ஃபீவர் நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆஸ் கொரோனா மாதிரி தான், சப்போஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் சம் டாக்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி பவர் நல்லதாக இருக்கும். இதுதான் இந்த டாப்பிக்கோட ஃபுல் டீட்டெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்தாச்சு, நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா டாக்ஸை எப்போவுமே நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களோட முடியை வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்கள் முடிக்குள்ளே இருக்கா அந்த டிக்கு இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போவுமே டாக்ஸ் இருக்கிற இடத்த வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. லைக் என்னென்ன டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ தாராளமாக போட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக டிக்ஸ் வராது. நான் சொன்ன மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு போகும்போதோ இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகும்போதோ இந்த சிட்ரஸ் ஃப்ளேவர் போட்டு நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் தாராளமாக நீங்கள் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களை இல்லை உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிக் இந்த ஃபீவர்ஸ் வராமல் நம்ம டாக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு லைஃப் ஸ்பேனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். So keep supporting. Thank you so much.